Hello friends, welcome to Best Cooking in Tamil. This is our channel. Subscribe to subscribe button. Subscribe to bell button. Press the bell button. Today we will tea kadai style ஒரு அருமையான மொறுமொறு வெங்காய பக்கோடா தாங்க செய்ய போறோம். வாங்க இது எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். First நமக்கு இது தேவையான காய்கறிகள் எல்லாம் பாத்துறலாம். இப்போ இது வந்து நான் முட்டைக்கோஸ் எடுத்துர்க்கேன். ஒரு கால் பகுதி எடுத்து பொடியா கட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து அதையும் நல்லா வந்து பொடியா கட் பண்ணிக்கங்க. உருளைக்கிழங்கு கட் பண்ண உடனே 2-3 தடவை நல்லாவே வாஷ் பண்ணிட்டு அப்புறம் எடுத்து வச்சுக்கங்க. அதே மாதிரி பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் எடுத்து பொடியா கட் பண்ணிக்கங்க. இஞ்சி ஒரு பெரிய சைஸ் எடுத்து இதே மாதிரி பொடியா கட் பண்ணிக்கங்க. கருவேப்பிலை எடுத்து பொடியா கட் பண்ணிக்கங்க. இதோட நம்ம மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட மல்லித்தலை இல்லைனால நான் வெறும் கருவேப்பிலை மட்டுமே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஒரு அகலமான ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கங்க. அதில் நம்ம இந்த vegetables la first add pannikalam இதோட நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் நீங்க காலிஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம் இரண்டாவது வந்து நம்ம இதல வந்து நீங்க கேரட் கூட நல்லா துருவி கூட ஆட் பண்ணிக்கலாம்ங்க நமக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எதுவோ அத வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம் குழந்தைங்க வந்து பொதுவா வந்து வெஜிடபிள்ஸ் தனியா வந்து வதக்கியோ இல்ல பொரியல் பண்ணி கொடுத்தோ சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லா வெஜிடபிள்ஸும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இரண்டாவது நமக்கு ஒரு ஸ்நாக்ஸ் குழந்தைங்க சாப்பிட்ட திருப்தியும் நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம வந்து வெஜிடபிள்ஸோட நான் என்ன பண்ணிக்கிறேன் 1 கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கங்க கடலை மாவு வந்து 1 கப் அளவு ஆட் பண்ணிக்கங்க இதோட ஒரு 1/2 கப் அளவு corn flour மாவு சேர்த்துக்கங்க ஏன்னா corn flour மாவு வந்து நல்லா வந்து நமக்கு வந்து மொறுமொறுப்பு தன்மையா இருக்கும் நீங்க வந்து வெறும் கடலை மாவு மட்டும் சேர்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நமக்கு சவசவன்னு இருக்கும் நீங்க corn flour சேர்த்தாதான் உங்களுக்கு அந்த crispness கிடைக்கும் இதோட ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து गरम மசாலா ஆட் பண்ணிக்கறேங்க கொஞ்சம் ஃப்ளேவர்க்காக நான் இத ஆட் பண்ணிக்கிறேன் இதோட நான் வந்து கொஞ்சமா வந்து கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபுட் கலர் ரெட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன் இது ஆப்ஷன் தான் உங்களுக்கு வந்து விருப்பம்னா அதை ஆட் பண்ணிக்கங்க இல்லன்னா கூட நீங்க இத வந்து இது பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இதல வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம்ங்க உப்பு சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து இதல தண்ணி ஆட் பண்ணாம நல்லா வந்து ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிருங்க நல்லா mix பண்ண பிறகு இதல வந்து தண்ணி ஆட் பண்ணனும் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கங்க இத வந்து ஃபுல்லா ஆட் பண்ணாம லைட்டா வந்து தொளிச்சு கொஞ்சம் கெட்டியாவே இத வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் பிணைஞ்சிக்கணும் உங்களுக்கு சப்போஸ் மாவு வந்து பத்தல அப்படினா நீங்க வந்து கடலை மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதல பாருங்க இப்போ நம்ம நல்லா வந்து பிணைஞ்சிட்டோம் தண்ணி வந்து கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து கோட்டிங் வந்து உங்களுக்கு அந்த மாவு வந்து சாந்து இருக்கும் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிட்டா நம்ம தண்ணி தனியா மாவு தனியா வந்துரும் இதுதான் வந்து நமக்கு கரெக்ட்டான பக்குவம் இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயில வந்து பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கங்க எண்ணெய் வந்து ரொம்ப வந்து ஹையா வந்து காஞ்சிர கூடாது கொஞ்சம் மீடியமா நம்ம காயணும் அது இல்லாம ஃப்ளேமும் மீடியமா வச்சுக்கங்க நம்ம காஞ்ச பிறகு என்ன பண்றீங்கன்னா இத வந்து சின்ன சின்னமா கொஞ்சம் போட்டுறலாம் இதே உங்களுக்கு ட்ரையா வேணும் அதாவது வெங்காயம் வந்து ட்ரையா இருக்கணும் அதாவது ட்ரை பக்கோடாவா இருக்கணும் அப்படினா நீங்க என்ன பண்றீங்க தண்ணி ஆட் பண்ணும்போது ஒரு அதாவது 2 டீஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி வந்து தொளிச்சு விட்டுட்டு அத எல்லாமே நல்லா mix பண்ணிட்டு நீங்க போடிங்கனா உதிரியா நமக்கு வெங்காய பக்கோடா வந்து ரெடி ஆயிடும் இது வந்து நமக்கு ரெண்டு பக்கமும் நல்லா வந்து செவந்து வரட்டுங்க அப்புறமா அத வந்து நம்ம எடுத்துறலாம் இப்போ நம்ம அத திருப்பி விட்டுட்டு என்ன பண்றீங்கன்னா உடனே எடுத்துறாதீங்க நமக்கு தெரியும் கொஞ்சம் நல்லா வந்து மொறுமொறுப்பா ஆகணும் அப்பதான் சாப்பிறதுக்கு நல்லா இருக்கும் அதனால கொஞ்சம் நமக்கு நல்லா வந்து crispy ஆன பிறகு இத வந்து நம்ம எடுத்துறலாம் பாருங்க இப்போ நமக்கு நல்லா வந்து crispy ஆயிருச்சு இப்போ இத எடுத்துறலாம்ங்க இது வந்து நல்லா உங்களுக்கு பாக்கும்போது தெரியும் நீங்க கிளறும்போது உங்களுக்கு தெரியும் நல்லா crispy ஆகுறது அந்த மாதிரி ஆன பிறகு எடுங்க இல்லன்னா வந்து உங்களுக்கு ஆறிச்சுனாலும் என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த crispness அப்படியே இருக்கும் நீங்க சப்போஸ் வந்து வேகாம எடுத்துட்டீங்க அப்படினா நமக்கு அது கொஞ்சம் வந்து அந்த மொறுமொறுப்பு தன்மை வந்து இருக்காது இப்போ இத எடுத்து நம்ம ஒரு பிளேட்ல வச்சிரலாம் ஒரு அருமையான கிறிஸ்பியான நமக்கு வெங்காய பக்கோடா ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you viewers